அங்க கௌரி சமையல் அறையில இன்னைக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்காய் ரெண்டுமே போட்டு ஒரு பருப்பு சாம்பார் பார்க்கலாம். ரொம்ப நாளா முருங்கைக்கீரை சாம்பார் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வெந்தயக்கீரை சாம்பார் ஏற்கனவே போட்டிருக்கேன். பொதுவாக கீரை வந்து சாம்பாரில் போடும்போது முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை ரெண்டுமே சூட் ஆகும். கீரை போட்டு சாம்பார் வைக்கும்போது புளி ஆட் பண்ணாமல் வெறும் தக்காளி ஆட் பண்ணி வைக்கணும். இல்லைனா வந்து புளி ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சோம்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கீரைக்கெலாம் வந்து புளி நிறையா போட்டால் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. சாம்பாருக்கு முருங்கைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் முருங்கைக்கீரையும் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வைக்கும்போது அது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். அந்த சாம்பார் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு வந்து முக்கால் உலக்கு போட்டு வேக வச்சு மசிச்சு விட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு அப்புறம் அது வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை 2 கப் வர அளவுக்கு ஒரு பவுலில் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 முருங்கைக்காய் வச்சுருக்கேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 இன்ச் அளவுக்கு புளி இதிலே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு புளி ரொம்ப கம்மியாக போடணுங்கிறனால இது கரைக்க தேவையில்லை, சின்ன பீஸ் தான் போடுறோம். அதனால் இதிலே வதக்கி விட்டாவே அது நல்லா மேஷ் ஆகிட்டு வந்துடும். அதனால் 1 சின்ன பீஸ் தக்காளியோடையே கழுவி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பூண்டோடு சேரும்போது ஹெல்த்துக்கு நல்லது, நல்லா வாசமும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பூண்டு வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் வந்து லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் தாளிச்சு கொட்டினா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெயில் வெங்காயம் பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கோடனே இந்த தக்காளியும் இந்த புளியும் சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினோடனே முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை தண்ணி இல்லாமல் புளிஞ்சு போட்டுக்கலாம். வதங்கினா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் 1 கப்லாம் போட்டால் பத்தாது. 2 கப் இல்லைன்னா 3 கப்பு போடணும். முருங்கைக்காய் இல்லைன்னா வெறும் கீரை வச்சு கூட இதே சாம்பார் நம்ம செய்யணும். கீரை இப்படி வதங்கி வந்தோடனே சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே தண்ணி மட்டும் 4 கரண்டி ஆட் பண்ணுறேன். இந்த காய் முழுகிற அளவுக்கு நீங்கள் பருப்பு தண்ணி ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சாதா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரசத்துக்கு எடுத்துக்கிட்டு இந்த சாம்பார் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது 6-7 நிமிஷத்தில் முருங்கைக்காய் முருங்கைக்கீரைலாம் வெந்துடும். நம்ம மூடி வச்சு 1 விசில் விட்டுடலாம். விட்டுட்டு 2-3 நிமிஷம் கழித்து ஸ்டீம் எடுத்து விட்டுறலாம். 1 சத்தம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் கழித்து ஸ்டீம் எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்திருக்கு முருங்கைக்கீரை முருங்கைக்காய், வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிட்டேன். இது பருப்பை ஆட் பண்ணோடனே கெட்டி ஆகும். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது 1 கொதி வரட்டும். நல்லா பருப்பு ஊற்றிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா 2 நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த பருப்பு அந்த காயோடு எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு. முருங்கைக்காய் சாம்பாருக்கே ஒரு தனியான வாசனை உண்டு. அதில் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வாசமும் சூப்பராக இருக்குது. உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கடுகு பெருங்காயம் தாளிப்பு வடகம்னு சொல்லிட்டு ஸ்டோர்ஸில் விற்கும் வெங்காய வடகம், இது கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இதில் முருங்கைக்கீரை நிறையா இருக்கிறதுனால கருவேப்பில் ஆட் பண்ணல. கடுகு போட்டுக்கலாம். அது பொரியும் போது இந்த வெங்காய வடகம் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும்போது வாசம் சூப்பராக வரும். இப்படி நல்லா செவந்து வரும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நல்லா வாசமாக இருந்துச்சு. இப்போ வெங்காய வடகம்லாம் போட்டு தாளித்தோடனே இன்னும் சூப்பராக வாசம் வருது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த ஹெல்தியான முருங்கைக்கீரை சாம்பாரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.